ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு த ஆர் அண்ட் ஃபுட்ஸ். இன்றைக்கி நாம் எந்த படத்தை பற்றி, எந்த ஹீரோ பற்றியான அப்டேட் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கமல் ஹாசன், எஸ் அவர் நடிச்சிட்ருக்க தக் லைஃப் படத்தை பற்றியான ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவர் நடித்து முடித்த இந்தியன் 2, இந்தியன் 3 எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ரெண்டு சாங் மட்டும் ஷூட் பண்ணோம். அதில் வந்து ஒரு சாங் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு சாங் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது அதோட இதில். மற்றபடி அதில் இருக்க எல்லா ஒர்க்குமே ஓவர், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் வெயிட்டிங்கு. ஸோ இவரோட கமிட்மெண்ட்டில் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால அதனால் அது பண்ணாமல் அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்தியன் 3 பார்த்திங்கன்னா அதுவுமே ஷூட்டிங் கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு, சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் மாதிரி தான் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் சார் ஒரு 10 நாள் வந்து ஷெடியூல் வந்து கொடுக்கணும், ஆனால் டேட் வந்து தற்கொலை அது இது இருக்கனால அதை அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ படம் பார்த்திங்கன்னா இன்னும் டிலே ஆகி தான் ரிலீஸ் ஆகும். இந்தியன் 2, இந்தியன் 3 ரெண்டுமே டிலே ஆகி தான் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் முக்கியமான அப்டேட் இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தக்லே அந்த படம் வந்து தள்ளி போக போகுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கமல்ஹாசன் சார் இல்லாமல் செர்பியா போய் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் இல்லாமல் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதம் அவர் வந்து அங்கே போகிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து போகலை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, ஸோ அவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து எலெக்ஷனால் அவர் வந்து போக முடியல. ஸோ அதனால் அந்த ஷெடியூலையும் வந்து கேன்சல் பண்ணிட்டு டீம் அங்கேருந்து இங்கே வரப்போகிறாங்க. அவர் இல்லாமல் என்னென்ன சீன் இருக்குமோ அது எல்லாமே ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அண்டு ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப்பில் வந்து துல்கர் ஆல்ரெடி ஒரு முக்கியமான ரோல் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாங்க. பட் ஆனால் அவர் வந்து கமிட்மெண்ட் வந்து இருக்கனால தக் லைஃப் வந்து தள்ளி போகிறதுனால அது வந்து வேணான்னு சொல்லிவிட்டு, நான் பர்சனல் கமிட்மெண்ட் நிறையா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதிலேருந்து விலகிறேன்னு சொல்லிவிட்டு துல்கர் வந்து விலகிட்டாங்க. அந்த ரோலுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரை தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ அவர் விலகி போனதுனால இப்போ அந்த ரோலுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டிஆர். மோஸ்ட்லி ஹைப் சான்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆருக்கு தான் வாய்ப்பு உண்டு. அதுவும் இல்லாமல் 48 பிஸியாக இருக்க மாதிரி இருந்தார். ஸோ அந்த ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க எஸ்டிஆர் 48. இப்போ திடீர்னு இப்போ இதில் கலந்துக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்டிஆர் 48 வந்து இன்னும் தள்ளி தான் போகும். ஸோ அதோடய ஷூட் வந்து இன்னும் தள்ளி தான் போகும். ஸோ இந்த நிலமையில தான் இந்த படம் இருக்குது. ஸோ கமல்ஹாசன் சார் வந்து ஒன்ஸ் வந்து பொலிட்டிக்கல் வந்ததுலேருந்து பெருசாக சினிமாவில் வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத டேட் தள்ளி போயிட்டு இருக்குது. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போது கமல் சார் கரண்ட் கமிட்மெண்ட்டில் இருக்க அப்டேட். உங்களுக்கு வேறு ஏதாவது படத்தை பற்றியான அப்டேட் இல்லை சினிமா பற்றி எதாவது நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா அது என்ன வேணுங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனல்லையுமே பார்த்திங்கன்னா அப்கமிங் படத்தோட நிறைய அப்டேட்டு, வீடியோஸ், ட்ரைலரு, டீசரு, நிறைய படத்தோட ஸ்டோரி இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரியுமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். பட்டமாமே, லவ் யூ ஆல்.